அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமைமாறு உடல் நலம் மேலாய் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து என்ற நூலில் பாசமும் அன்பும் உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சையே பாசம் உளநிலையறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்பு பாசம்னா என்ன அன்புனா என்ன பாசம் அப்படின்னாலே ஒரு பொருள் மேலேயோ ஒரு நபர் மேலேயோ இல்லை உறவுகள் மேலேயோ எந்த ஒரு பொருளாலோ உறவாலோ நபராலோ ஈர்க்கப்பட்டு அதன் மேல் அதிகமாக பற்று வைத்தாலே அது பாசம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த பற்று அப்படின்னாலே அங்கே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அன்பு அப்படிங்கிறது எல்லையற்றது அதாவது அன்பு அப்படிங்கனாலே அங்கே எதிர்பார்ப்பே கிடையாது கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இறைநிலை ஒரு மரம்னா அந்த மரத்துலேருந்து காய்கனி கொடுக்குது நிழல் கொடுக்குது ஆனால் நான் தானே இதை கொடுக்குறேன் எனக்கு தான் வேணும் அப்படின்னு அது தனக்குத்தானே எடுத்துக்கிறது கிடையாது அந்த மாதிரி தான் இறைநிலை வந்து எல்லாவற்றையும் கொடுக்குது எதையும் ஆனால் எதிர்பார்க்கல ஆனால் நாம் திரும்பி என்ன நன்றி உணர்வாக காட்டுகிறோம் அந்த இறைநிலைக்கு இதை தான் உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சை எதையுமே தோற்ற பொருளாக நாம் பார்த்து ஈர்க்கப்படுறோம் ஒரு ட்ரெஸ்ஸுனால் அதில் கண் மூலமாக பார்த்து ஈர்க்கப்படுறோம் ஒரு உணவுனா இந்த உணவு பார்க்கவே நல்லாயிருக்கு சாப்பிடணும் போல் தோணும் ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தால் அவங்க முகத்தை பார்த்து அழகை பார்த்து ஈர்க்கப்படுறோம் ஒரு சோஃபா ஒரு சேரு ஒரு புத்தகம்னாலும் சரி ஒரு விளையாட்டு பொருள்னாலும் டிவினாலும் சரி அலைபேசினாலும் சரி ஒரு வண்டி கார் இந்த மாதிரி வான ஊர்தி எத்தனையோ விஷயங்களை பார்த்து நம்ம அதன் மேலே பற்று வச்சு அதுக்கே அடிமையாகி போகிறோம் இதில் போகணும் இதை பார்த்தே ஆகணும் இப்போ டிவினா அந்த அதில் ஒரு சீரியல் வருதுன்னா அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு பற்று இப்போ அலைபேசினா இப்போ யாராவது இதில் பேசுவாங்க நம்மக்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க இல்லை நாம் அவங்கக்கிட்ட பேசணும் இல்லை அவங்க கூட சேட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் மேலே அப்படியே ஈர்க்கப்பட்டு பற்றுதல் வைக்கிறது தான் பாசம் அப்போது நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் அடிமையாகிக்கிட்டே இருக்கும் எதை பார்த்தாலும் தோற்ற பொருளை பார்த்து அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அது அந்த ஒரு கவரும் தன்மையை பார்த்து ஈர்க்கப்பட்டு அதில் மயங்கி புலன் உணர்ச்சியிலேயே மயங்கி போய் பற்று வைக்கும் எந்த மகானாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் இப்போ வேதாத்ரி மகரிஷியே எடுத்துக்கிட்டால் கூட மகரிஷி சொன்ன கருத்துக்கள் உலகளாவிய அளவில் அனைவருக்கும் நலம் விளைவிக்கக்கூடியது அதுக்காக மகரிஷி தான் சத்தி மற்றவங்கள்லாம் தாழ்த்தி அப்படிங்கிறதே கிடையாது ஸோ அப்படின்னு நம்ம ஒருத்தர் மேலே பற்றுதலாக இருக்கிறத விட எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற இறைநிலையை நாம் பொதுப்படையாக பார்த்தோம்னா மகரிஷிக்குள்ளேயும் இருக்கிற இறைநிலை தான் மற்ற மகான்குள்ளேயும் இருக்கிற இறைநிலை தான் இப்போ மனிதருக்குள்ளும் இருக்கிறது இறைநிலை தான் எல்லாருக்குள்ளேயும் அறிவாக இருக்குது அவங்களுக்கு இறைநிலையை உணர்ந்ததால் அது அன்பாக நமக்கு பயிற்சி வடிவில் எழுத்து வடிவில் நமக்கு எவ்வளவோ அவங்க தானே ஆராய்ச்சி செய்து கொடுத்துருக்காங்க நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிக்கலாம் ஒரு தாயுடைய உள்ளம் தான் இந்த மாதிரி இறைநிலை வந்து நமக்கு குருவாக
வாயிலாக வேதாத்ரி மகரிஷி ரூபத்தில் வந்து நமக்கு அந்த அன்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த உருவத்தின் மேலேயோ இல்லை அப்படி பற்றுதல் வைக்கிறத விட அவர் கொடுத்த கருத்துக்களை நாம் எந்த அளவுக்கு உள்வாங்கி கசடர நாம் நடக்கிறோமோ, அதை தற்சோதனை செய்து நாம் எப்படி நம்மளை நாமே மேம்படுத்திக்கிறோமோ, நம்மை எந்த அளவுக்கு உணர்ந்து கொண்டு நம் வாழ்க்கையில் அதன் பூரண மனநிறைவை உணர்கிறோமோ, அதே அன்பும் கருணையும் நாம் மற்றவங்கக்கிட்ட கொடுக்குறோமா, நமக்கு நம் உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் அதை கொடுக்குறோமா, மற்றவங்களுக்கும் கொடுக்குறோமா, அப்படிங்கிறது தான் அந்த அன்பு. பற்றுதல் அப்படிங்கிறது உருவத்தின் மேலோ இல்லை வேறு எந்த பொருள் மேலேயும் பற்று வைக்காமல் அதை அன்பாக உளநிலை அறிந்து அவங்க எந்த அளவில் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க மேலே நமக்கு அன்பும் கருணையும் மதிப்பும் மரியாதையும் கூடுகிறது. ஸோ எந்த தோற்ற பொருளுக்கும் விட அதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது தான் மெய்ப்பொருள். இறைநிலை வந்து அறிவாக ஒவ்வொருத்துக்குள்ளேயும் இருக்குது. இவங்களுக்கு மேம்பட்ட நிலையில் இருக்குன்றதுக்கு காரணம் இறைநிலை உணர்ந்ததன் காரணம், அதன்படி வாழ்ந்ததன் காரணம் தான் நாம் அவங்களுடைய உளநிலை அறிந்து ஈர்க்கப்படுறோம். ஸோ அந்த உயர்ந்த அறிவில் நமக்கு உதிக்கும் ஆர்வம் தான் அன்பு அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. அந்த அன்பும் கருணையும் நாம் நம் வாழ்க்கையில் பின்பற்றி ஒவ்வொருவரிடமும் பாரபட்சம் இல்லாமல் அனைத்துக்குள்ளும் இருப்பது அணுக்களாகவும் இறைத்துகளாகவும் பார்க்க பழகிக்கிட்டோன்னா, அனைத்துக்குள்ளும் இருப்பது தெய்வம் அப்படிங்கும்போது எல்லாருக்குள்ளும் அந்த அன்பு ஊற்றெடுக்கும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.